வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழமுதம். நாம் ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று எண்ணி நினைத்த காரியம் நிறைவேறினால் ஏதேனும் ஒன்றை பிரதி உபகாரம் செய்வதாக கடவுளிடம் வேண்டிக் கொள்வதே நேர்த்திக்கடன் அப்படின்னு சொல்றோங்க. நேர்த்திக்கடன் என்றால் நாம் வேண்டிக் கொண்ட காரியம் நிறைவேறினால் தெய்வத்திற்கு மாவிளக்கு போடுறேன், மொட்டை அடிக்கிறேன், தீ மிதிக்கிறேன், அழகு குத்துறேன், மண்சோறு சாப்பிட்றேன், மடிப்பிச்சை எடுக்கிறேன், நடந்தே கோவிலுக்கு வர்றேன் என்று ஏதோ ஒரு விஷயத்தை செய்வதாக கடவுளிடம் வாக்களிப்பது ஆகுங்க. ஆன்மீக சுற்றுலா அல்லது சபரிமலைக்கு போறவங்க சிலர் தான் கண்டு தரிசித்த எல்லா தெய்வத்திடமும் நேர்த்திக்கடனை வச்சிடறாங்க. அது நிறைவேறியதும் தான் வேண்டியதை மறந்துடுறாங்க. நேர்த்திக்கடன் என்பது கடவுளுக்கு வேண்டி கொண்டவர் செலுத்த வேண்டிய கடன்க. வேண்டிய காரியம் நிறைவேறிவிட்டால் உடனே நாம வேண்டிய நேர்த்திக்கடனை செஞ்சிடணும். சில தெய்வங்கள் தனக்கு வேண்டியதை தர கனவின் மூலமாக நினைவுபடுத்தும், அதை அலட்சியம் செய்யக்கூடாதுங்க. நேர்த்திக்கடனை செய்யாவிட்டால் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளை தர துவங்கும். உதாரணத்திற்கு, குழந்தை இல்லாத ஒருவர் குழந்தை பிறக்க வேண்டி ஒரு நேர்த்திக்கடன் வைத்து குழந்தை பிறந்தவுடன் ஓராண்டு காலம் ஆகிய பின்பும் வேண்டிய நேர்த்திக்கடனை நிறைவேற்றாவிட்டால் பிறந்த குழந்தை அடிக்கடி காரணமில்லாமல் நோய்வாய்ப்படுங்க. நோய் பாதிப்பு ஏன் ஏற்படுது அப்படின்னு டாக்டரால கூட கண்டறிய முடியாதுங்க. ஜாதகத்தை கொண்டு குழந்தைக்கு ஏன் பாதிப்பு வருது அப்படின்னு கண்டறிய முடியாது. குழந்தைக்கு ஏற்பட்ட பாதிப்பிற்கான காரணத்தை உபாசகர்களும் பிரசன்ன ஜோதிடர்களும் கண்டுபிடிச்சிருவாங்க. நேர்த்திக்கடனை செலுத்தியவுடன் குழந்தையின் நோய் அகல்வது பரிபூர்ணமான உண்மைங்க. அனைவர் வீட்டிலேயும் கடவுளுக்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடனை பதிந்து கொள்ள ஒரு நோட்டு இருப்பது அவசியங்க. அந்த நோட்டு புத்தகத்தில் நாம் வேண்டிக் கொண்ட வேண்டுதல்களை பதிந்து கொள்ளணுங்க. அதே மாதிரி வேண்டுதல் நிறைவேறிய பின்பு நேர்த்திக்கடனை நிறைவேற்றிய விவரத்தை பதிந்து வைத்துக் கொள்வது அவசியமான ஒண்ணுங்க. இது நம்முடைய வேண்டுதலை மறக்காம இருக்க உதவுங்க. உடல் நலத்தையும் பொருளாதாரத்தையும் மனதில் கொண்டு கோவிலுக்கு செல்லும் முன்பே நேர்த்திக்கடனை முடிவு செஞ்சுக்கணும். கடவுள் சந்நிதி முன்பு உணர்ச்சி பெருக்காலும் அதீத ஆர்வத்தினாலும் நிறைவேற்ற இயலாத நேர்த்திக்கடனை வைத்து பின்னாடி சிரமப்படக்கூடாதுங்க. நிறைவேறாத வேண்டுதலுக்கு நேர்த்திக்கடனை செலுத்த அவசியம் கிடையாதுங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.